ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஹோம் டு ஹார்ட். சி த ஹோம், ஃபீல் த ஹார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நான் மாடியுலர் கிச்சன் ஆர்கனைசேஷன். நம்ம இந்த கிச்சனை ஃபஸ்ட்டு டீக்ளட்டர் பண்ணி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி பண்ணணும். எல்லா பொருளுக்கும் ப்ராப்பரான ஒரு பிளேஸை பார்த்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் இந்த கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற பிஃபோர் பிக்ஸ். ஸோ வாங்க நம்ம இந்த கிச்சனை இப்போ க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கேட்டகரி வைஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரில் ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதுனால கிச்சன் அப்ளையன்சஸை இந்த சைடை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மேடையை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டர், நெக்ஸ்ட்டு அப்ளையன்சஸ் எல்லாம் ஒரு ஹைட் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு வுடன் பீஸ் வச்சு மற்ற அப்ளையன்சஸை அரேஞ்ச் பண்ணலாம். அப்போது தான் டெய்லி க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே மிக்சி, ரோபோ குக், எலக்ட்ரிக் கெட்டில், அப்புறம் டோஸ்டர் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனலாக இந்த கார்னரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்தில் அரிசி ட்ரம் வச்சுருக்கேன். நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு கார்னர் ஸ்டாண்ட் வச்சு இதில் வந்து எல்லா மிக்சி ஜாரும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் கீழே. அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லா வாட்டர் பாட்டில்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சா போதும். அதிகமான திங்ஸை வச்சு ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து அப்புறம் நமக்கு இருக்காது. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இடிக்கல், சின்ன தேன் பாட்டில், இந்த பாஸ்கெட்டை வந்து வச்சுருக்கேன். இது டெய்லி யூஸ்க்கு. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ், முட்டை வைக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸ், இது எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இந்த கார்னர் ரேக் யூஸ் பண்ணி இதில் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆயில் கேன்ஸ், டெய்லி யூஸ் பண்ணுற ஹெல்த் ட்ரிங்க்ஸ், உப்பு, புளி, பெப்பர் பவுடர், மிளகாய் பொடி, தனியாத்தூள், டீ தூள், நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அது பக்கத்துலேயே அஞ்சரை பெட்டி, ஸ்பூன்ஸ், இதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட்லேயும், பெரிய கரண்டி, கத்தி, சிசர் எல்லாம் இன்னொரு ஸ்டாண்ட்லேயும் வச்சு இது எல்லாம் வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனை பிரைட்டர் ஆக்கிறதுக்கு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீட்டாக கபோர்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அரிசி, பருப்பு, ரவா, சேமியா, பச்சைப்பயிறு, இது எல்லாம் நல்லா ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி இது எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த நியூஸ் பேப்பரை வந்து மாற்றிட்டு புது நியூஸ் பேப்பர் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஜாரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக தெரியும் என்ன உள்ளே இருக்குது, எவ்வளோ நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஜார்ஸ் யூஸ் பண்ணால் பிபிஏ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜார்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்லா நீட்டாக ஆர்கனைஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ரெண்டு பாஸ்கெட் வந்து யூஸ் பண்ணி கிளாஸ், அப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸ், டவரா, இதெல்லாம் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்போட ஒரு பெரிய ஜாடி வந்து இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் மிக்சியோட ஃபுட் ப்ராசஸர் ஜார் எல்லாம் இங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் ஷெல்ஃபில் எல்லாம் காலி பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸஸை வந்து நம்ம கீழே வச்சுருக்கோம். ஸோ தட் நமக்கு தேவைப்படும் போது ஈஸியாக இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு இதுதான் கிச்சனோட ஓவரால் லுக். எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்தோன்னா அதை மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டோன்னா நம்ம அடிக்கடி ஆர்கனைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம நீட்டாக தொடச்சி மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ நீங்களும் உங்கள் கிச்சனை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.